ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்ட யூடியூப் சேனல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா செகண்ட் காரை பற்றி பார்த்துட்டுருக்கோம் மட்டும் அதோட ரிவியூ கொடுத்துட்டுருக்கோம் அதன் வகையில் நம்ம இன்னைக்கு அந்த காரை பற்றி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் மார்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதாவது நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போறோம்னா நிசானில் இருக்கிற சன்னின்ற கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது காரோடய வேரியண்ட்டு பார்த்தோம்னா பெட்ரோல் கார் தான் அப்புறம் காரோட மாடல்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனர் வண்டி தாங்க அதாவது கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா வெறும் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டுந்தான் ஓட்டிருக்கிறாங்க சர்வீஸ்லாம் கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே கிளியராக ரெக்கார்டெலாம் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாதிரி காரோடய ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்க்கோமுன்னா கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம் இருக்குது அதாவது கிளைமேட்டிக் ஏற்ற மாதிரி மாறிக்கிற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி ஏசி சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்துடுது நாலு விண்டோவும் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் அதே மாதிரி காரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்துடுது ரிமோட் கண்ட்ரோல் வந்துடுது அதே மாதிரி ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீ கண்ட்ரோலர் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம்னு பார்க்க போனோம்னா இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி விண்டோன்னு பார்த்தோம்னா நாலு விண்டோவையும் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் அதே மாதிரி டியூவல் ஏர்பேக்ஸ் வித்து ஏபிஎஸ் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க காரில் அதே மாதிரி சீட்டுன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டு சைடுமே ஃபுல் லெதர்டு சீட் கவர் தான் அதாவது காஸ்ட்லியான லெதர் சீட் கவர்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி காரோட இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போதையும் கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த மாதத்தோடு முடிகிற மாதிரி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா காரோட கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரிஜினலான கிளாஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது காரோட மெயின்டெனன்ஸ் சொல்லப்போனா நல்ல வெல் மெயின்டைன்டு காருன்னு தான் சொல்லியிருக்காங்க கார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு ரன்னிங்கில் இருந்த கார் தான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டயர்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜான கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டயர்னு பார்த்தீங்கன்னா நாலு வீலுக்குமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காங்க பிரிட்ஜி ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க அதாவது கார் பார்த்திங்கன்னா நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்துன்னு சொல்லலாம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா காரோட ப்ரைஸ்னு பார்த்தோம்னா எவ்வளோ சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்ல வராங்க அதாவது இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கணும்னு நினச்சி கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கலாம் இதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது மேலும் குறைக்கலாம் குறைக்காட்டியும் போகலாம் மாதிரி காரோட கரண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா காரமடை பக்கத்தில் தான் இருக்குன்ற மாதிரி அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிடுங்க